வணக்கம் இளையராஜா அப்படிங்கிற பெயர்ல இசைஞான இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படுது இதில் இசைஞான இளையராஜாவா தனுஷ் நடிக்கிறாரு அருண் மாதேஸ்வரன் இயக்கிறாரு இசைஞான இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கு இன்னும் சொல்ல போனா இசை ரசிகர்களுக்கு இது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனா ஒரு கலைஞன் ஒரு மேதை வாழும் காலத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் சுயசரிதை எழுதுவாங்க அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற புத்தகத்தில் எழுதுறதுக்கு பதில் சினிமாவில் எழுதுறது தான் இந்த பயோபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுவும் இசை இசையான இளையராஜாவோட இசையை கடந்து இன்னைக்கு எந்த மனிதனும் இருக்க முடியாது அதிலையும் குறிப்பாக பல பேருக்குடைய பொழுது அவருடைய இசையில் முடியும் பல பேருடைய பொழுது முடிகிறதும் அவருடைய இசையில் முடியும் ராத்திரி நேரத்தில் பல பேருக்கு பல கலைஞருக்களுடைய பாடல்கள் தான் உந்து சக்தியாக கூட வந்து இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு மேதையுடைய வரலாறு படமாக்கப்படுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எல்லா இசையை சுவாசிக்கக்கூடியவங்களுக்கும் அதே நேரத்தில் இதில் பல சவால்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் வாழும் காலத்தில் அவர் படமாக்குறது அப்படிங்கிறது பல வகையான சவால்களை சந்திக்கக்கூடியது குறிப்பாக என்ன அப்படின்னா இவருடைய கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசாகுது அவருக்கு இந்த வாழும் காலத்தில் அவருடைய அடி இளமை காலத்திலேருந்து இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை எந்த வகையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை படமாக்கும் இது படமாக்கத்தில் ஆரம்பத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அண்ணன் அவருடைய இசைத்துறைக்கு வர்றதுக்கு முழுமையான காரணம் அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு முழுநேர ஒரு கலைஞனாக பணியாற்றிக்கிட்டு இருந்தார் அவரே பாடலை எழுதி மெட்டமைச்சு மேடையில் உடனடியாக பாடக்கூடிய அந்த வல்லமை பெற்றவர் அவருடைய அந்த கூட இருந்து போன பழக்கம் தான் இசைஞான இளையராஜாவுக்கு தன்னை ஒரு இசைக்கலைஞனாக உருமாற்றிக்கிட்டு பின்னாடி ஒரு இசை மேதையாக வர்றதுக்கு இதுதான் அடித்தளமிட்டது இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எல்லா மேடைகளுக்கும் அந்த காலகட்டத்தில் அவர் கால்படாத இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடா இருந்தாலும் சரி கேரளாவா இருந்தாலும் சரி எல்லா இடங்களுக்கும் ஒரு ஹார்மோனியத்தோட பயணப்பட்டவர் இசை இளையராஜா ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளை பத்தி அவருடைய மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் இருக்கக்கூடிய கட்சி உள்பட கம்யூனிஸ்டுகளுக்கு நேரடி எதிரான கட்சிகள் தான் இருக்கார் அது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கவனித்து பார்த்தா கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் மட்டும் இல்லை அவருடைய தம்பி கங்கை இன்னும் கூடுதலாகவே பேசுவார் ஏன் பேசுவார் அப்படின்னா அதில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கட்சி ஆஃபீஸில் நாங்கள் தங்க போனோம் ஐ மாயாண்டி பாரதி எங்களை வந்து தங்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் ஒரு புறம்பான செய்திகள்லாம் நிறையாவே அள்ளி விடுவார் அவர் ஐ மாயாண்டி பாரதி யார் அப்படின்னா ஐமாயாண்டி பாரதியுடைய அந்த வாழ்க்கை தன்னலமற்ற வாழ்க்கையில் கங்கை மரம்லாம் கிட்ட வருவாரா அப்படின்னா ரொம்ப தூரத்துல தான் நிற்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் இருக்கிறது ஐ மாயாண்டி பாரதியுடைய வீடு அதே மாதிரி அன்னைக்கு சுதந்திர போராட்ட வாழ்க்கைக்கே வாழ்க்கைக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்காம இந்த மக்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்தவர் மாயாண்டி பாரதி அப்படிப்பட்ட மாயாண்டி பாரதிய சர்வசாதாரணமா கங்கை மரனால குறை சொல்ல முடியுது இளையராஜாவாலையும் குறை சொல்ல முடியும் அப்போ இப்படி எந்த இடத்துல வளர்ந்தாங்களோ எந்த இடம் அவங்களை வளர்த்து விட்டுச்சோ அந்த இடத்த ரொம்ப சர்வசாதாரணமா குறை சொல்ல குறை சொல்லுவார் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்த எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதையும் தாண்டி இவங்க ட்ராவல் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா ஏன்னா கவியரசர் கண்ணதாசன்லேருந்து பஞ்சு அருணாச்சலத்திலேருந்து அதுக்கு பிறகு கவியரசர் வைரமுத்துல இருந்து இன்னைக்கு வாலியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய பல பாடலாசிரியர்களோட அண்ணன் கண்ணன் பழனிவாரதி அண்ணன் அறிவுமதி இப்படி பல பேரோட டிராவல் பண்ணியிருக்காரு அதை எவ்வளோ இப்படி காட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று அதே மாதிரி பல தலைமுறை நடிகர்களையும் இதில் காட்ட வேண்டியிருக்கு இருந்த நடிகர் சிவாஜி கணேசன்லேருந்து ரஜினி கமல்ல இருந்து இப்படி நீங்கள் ஒரு பெரிய டிராவல் இருக்கு இவ்வளவு பேரை காட்ட வேண்டியிருக்கு இவ்வளவு பேரை எப்படி காட்டுவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்கு அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஒரு இசைக்கலைஞன் அப்படிங்கிறப்ப பாடலாசிரியர் கூட அவர் எப்படி பயணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் கவியரசர் கண்ணதாசனோட ஒரு குறிப்பிட்ட காலம் பயணப்பட்டிருக்காரு அதே மாதிரி கவி பேரரசு வைரமுத்தோடையும் குறிப்பிட்ட காலம் தான் பயணப்பட்டிருக்காரு ஒரு நேரம் இசை அப்படிங்கிறப்ப விஸ்வநாதன் கண்ணதாசன் கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று அதுக்கடுத்து ஆறு ஆண்டுகளே பயணப்பட்டிருந்தால் கூட இளையராஜா வைரமுத்து கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மண்ணுடைய இசையையும் மண்ணுடைய சொற்களையும் ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்தது அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு திரைப்படங்கள் அதுலேயும் குறிப்பாக முதல் மரியாதை மாதிரியான திரைப்படம் அதே மாதிரி சிந்து வைரவை மாதிரியான திரைப்படம் இந்த மாதிரி படங்கள் அப்படிங்கிறது ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேருக்குமான அந்த நட்பை எப்படி காட்ட போறாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இந்த நாற்பது வருஷத்துல ரெண்டு பேரையும் ரெண்டு பேரை பத்தி எங்கேயுமே பொதுவெளில பேசலை அப்போ ஒரு சுயசரிதை ஒரு படமாக்கப்படுறப்ப இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட படமாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை எப்படி படமாக்க போறாங்க அப்படிங்கிற இந்த சவால்களும் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு இதை என்ன பண்ண போறாங்க ஒருவேளை இதுல ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த படத்தை பற்றியே தான் ஒரு கேள்வியே மக்களுக்குள்ளே இருக்கும் எதிர்மரனாக பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் இன்னொரு ரெண்டு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த படத்தை இயக்க போகிறது மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கல அருண்மாதேஸ்வரன் இயக்குறார் அருண் மாதேஸ்வரன் போது நமக்கு இதுக்குள்ள பல கேள்விகள் வருது என்ன அப்படின்னா அருண்மாதேஸ்வரன் இதுவரைக்கும் ஒரு சரியான மக்களுக்கான படத்தை கொடுக்கல படங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டுறது குத்துறது சம்மந்தமில்லாத ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு சினிமாவை எடுக்கிறதுல அருண் மாதேஸ்வரன் ஒரு முன்னோடியான ஆட்கள்ல ஒரு ஆள்னு சொல்லி சொல்லலாம் அப்படி முழுக்க முழுக்க ஒரு கலைத்தன்மை இல்லாத படத்தை எடுத்த அருண் மாதேஸ்வரன் சமீபத்தில் கூட ஒரு படம் பண்ணாரு அதாவது அந்த படம் பேர் நமக்கு மறந்து வச்சுன்னா பாருங்களேன் தான் ஹீரோ நடிச்சிருப்பார் அந்த படத்தில் முன்னுக்கு பொன் மெரனா பல வரலாற்று தகவல்களை என்னனே தெரியாமல் சம்பந்தம் இல்லாமல் போட்டு பண்ணியிருப்பார் அன் அருண் மாதேஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட கலைப்படைப்பை கொடுக்க முடியாத அருண் மாதேஸ்வரன் கலையாவே வாழக்கூடிய இசையான இளையராஜாவுடைய வாழ்க்கையை இசையாகவே வாழக்கூடிய இளையராஜாவுடைய வாழ்க்கையை எந்த வகையில் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் தான் அந்த படத்தை இயக்க போனவர் அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு ஆனால் அவர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் ராஜா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அதனால் அவர் வேண்டாம்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அப்படி ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அது உண்மையில் ஏற்படவே இல்லை ஏன் அப்படின்னா அவரை யாருமே இது வரைக்கும் சாதியாக பார்க்கவே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க இசையாக வாழக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை இருக்குல்ல இன்றைக்கி கூட நீங்கள் அவர் எவ்வளவு இசையாக வாழ்ந்தால் கூட அவரை பின்னாடி ஒரு சில விஷயங்கள் துரத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய வழிகள் இருக்குல்ல இந்த வழிகளை அருண்மாதேஸ்வரரை தாண்டி மாரி செல்வராஜால ரொம்ப அழகாக பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளை மாதிரியான இசையை நேசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்போ மாரி செல்வராஜை எதுக்கு இதுக்குள்ளே வந்து விளக்குனாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது இதையும் தாண்டி இவ்வளவு சவால்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இதையும் தாண்டி இந்த படம் இன்னும் நூறு சதம் நேர்மையோடவும் நூறு சதம் ஒரு கலைத்தன்மையோட வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அது இசையான இளையராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் இசை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தென்பையும் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இளையராஜா அப்படிங்கிற பயோபிக் படம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்